குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக. வில்லேஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ், ஸ்ரீநகர் மற்றும் பாடி. திமுக ஆட்சியில் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நிறைந்திருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பாக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மணப்பாறை வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, பரஞ்சோதி, வளர்மதி, முன்னாள் அரசு கொறடா மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, திமுக ஆட்சியில் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகிலேயே எளிதாக கஞ்சா கிடைப்பதால் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப முடியாத நிலை இருப்பதாக குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியில் மக்கள் பாதுகாப்பாக இருந்ததாகவும், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி மீண்டும் அமைவதை எதிர்பார்த்து மக்கள் காத்திருப்பதாகவும் அவர் பேசினார். எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி வருகிறதோ அப்பெல்லாம் மக்களுக்கு போதைப் பொருள் நிறைந்த ஆட்சியாக திமுக தலைவர் அவர்கள் ஆட்சியை கர்நாடகம் இருக்கின்ற போது சாராய கடை திறந்து விட்டார். இப்பொழுது அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து எங்கே பார்த்தாலும் கஞ்சா, பள்ளிக்கு குழந்தைகள் அனுப்ப முடியாத நிலைமை, கல்லூரிக்கு நம் குழந்தைகள் அனுப்ப முடியாத நிலைமை. கஞ்சா என்பது கல்லூரிக்கு முன்னாலும் அதே போல பள்ளிகளுக்கு முன்னாலும் எளிதாக கிடைக்கின்ற வகையிலே தாட்சி சட்டத்தை விட்டுவிட்டு போதைக்கு அறிவியாகின்ற வகையிலே தாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எதிர்காலத்திலே இளைஞர்களும் இளவர்களுடைய வாழ்க்கை என்னாவது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். திருவாடானை தாலுகா நெய்வேலி கிராமத்தில் மகப்பேறு மையம், பள்ளிக்கூடம், ஈ சேவை மையம், மகளிர் மன்ற கட்டிடம், நூல் நிலையம், ஊராட்சி மன்ற கட்டிடம் என அனைத்தும் உள்ள சாலை பகுதியில் பல ஆண்டுகளாக சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக மாறியுள்ளது. இதனால் இவ்வழியாக செல்லும் பள்ளி கல்லூரி மாணவர்கள், வயதானவர்கள், மருத்துவத்திற்கு செல்லக்கூடியவர்கள் நாள்தோறும் அவதியடைந்து வருகின்றனர். எனவே சேதமடைந்த இந்த சாலையை சீரமைத்து மாநில நெடுஞ்சாலையாக மாற்றித்தர வேண்டும் என பகுதி மக்கள் விளம்பர ஸ்டாலின் அரசை வலியுறுத்தியுள்ளனர். இங்கே வந்து ரோடு வசதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷ காலமாகவே ஒரு சரியில்லாத சூழ்நிலையில் இருக்குது. இதை வந்து அரசு வந்து நாங்கள் பல முறை வந்து நிறைய கோரிக்கைகள் வைத்து மனு கொடுத்தோம், எந்த ஒரு இதுவுமே எடுத்துக்கிறல. ரொம்ப அலட்சிய போக்காக இதை வச்சிருக்கிறாங்க. ஆனால் இங்கேருந்து படிக்க போகிற பிள்ளைங்களாக இருக்கட்டும், நாங்கள் ஒரு அவசரமாக எங்கேயும் போகிறதா இருக்கட்டும், ஒரு உடம்பு சரியில்லாத சூழ்நிலையில் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா பஸ்ஸு வந்து வர்றப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா நிறைய கம்மாய்கள் இருக்கிறதுனால அந்த இடங்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. இதனால் வந்து போக்குவரத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய இடங்களில் பள்ளங்கள் இப்போ பார்த்தா கூட மழை பெஞ்சு ரொம்ப தண்ணி, நிறைய தண்ணி இருக்குது. இதை வந்து நாங்கள் எங்களால் எந்த இது எங்களால் முடிஞ்ச அளவு ஏதோ பண்ணியிருக்கோம். இருந்தாலும் வந்து அரசு வந்து இதை ரொம்ப சிறப்பாக எடுத்து இதை பண்ணணும். வேலூரில் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரும் பணியின் போது ஒப்பந்த ஊழியர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. வேலூர் மாவட்டம் கீழ்முனவூர் பெருமாள் நகரைச் சேர்ந்தவர் முருகன். வேலூர் மாநகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த இவர் மக்கான் சிக்னல் பகுதியில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக மூடப்படாமலேயே இருந்த கழிவுநீர் கால்வாயில் இருந்த அடைப்பை சரி செய்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென கால்வாயில் மயங்கி விழுந்த அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் இந்த உயிரிழப்பு நடந்த மாநகராட்சி மீது அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டினர். சென்னை மெரினாவில் உள்ள லூப் சாலையில் மீன்கள் விற்க தடை விதித்ததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீன் விற்பனையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பட்டினப்பாக்கத்தில் புதியதாக திறக்கப்பட்ட நவீன மீன் அங்காடியில் மட்டுமே மீன்களை விற்பனை செய்ய வேண்டும் என உத்தரவு போடப்பட்டுள்ளதால் சாலையோர மீன் விற்பனையாளர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். புதியதாக திறக்கப்பட்ட மீன் அங்காடியில் போதிய இடவசதி இல்லை என்று குற்றம் சாட்டிய லூப் சாலை மீன் வியாபாரிகள் மாநகராட்சி அதிகாரிகளின் அராஜகத்தால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக புகார் தெரிவிக்கின்றனர். திடீர்னு நம்ம இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போனோன்னா அங்க ஜன வருமா தெரியல. அது மேல்பட்டு கடை வந்து அவங்க சின்ன சின்னதா இருக்குது. அது மேல்பட்டு ஒன்னு அந்த இடத்துல போயிட்டு ஒரு வாரம் அந்த இடத்துல வந்து மீன் கலப்படனா அந்த ஸ்மெல்லு வரும். இங்கேயிருந்தா காற்று வசதி இருக்கு, அது வந்து எதுவுமே தெரியாது. உள்ள வரவங்க மூக்கு பிடிச்சுன்னு எதுவுமே பண்ணி வருவாங்க. அது ஒண்ணு.
கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் தேங்காய் எண்ணெய் பாட்டில்கள் குப்பைகளில் கொட்டப்பட்டிருந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விருத்தாசலம் பெரியார் நகர் பகுதியில் அமைந்துள்ள வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்க வளாகத்தில் நூற்றுக்கணக்கான தேங்காய் எண்ணெய் பாட்டில்கள் பெட்டி பெட்டியாக குப்பை போல் குவிந்து கிடந்தன. ஒரு பக்கம் ரேஷன் கடைகளில் பொருட்கள் தட்டுப்பாடு அதிகரித்து வரும் நிலையில் மறுபுறம் இவ்வாறு பொருட்கள் வீணடிக்கப்படுவதாக பொதுமக்கள் வேதனையுடன் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மணலியில் கோவிலுக்குள் புகுந்த மழை நீரை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றாததால் மின்சாரம் தாக்கிவிடுமோ என்ற அச்சத்தில் பக்தர்கள் கோவிலுக்குள் வர முடியாமல் தவித்து வருகின்றனர். காமராஜ் சாலை தீயணைப்பு நிலையம் அருகே உள்ள ரேணுகாதேவி அம்மன் கோவிலுக்குள் கடந்த 3 நாட்களாக மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதுகுறித்து தகவல் அளித்தும் மாநகராட்சி அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் இருப்பதாக கோவிலுக்கு வரும் பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.